ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நிறையா பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், டாப் டென்னில் இருக்கக்கூடிய காலேஜை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கே தெரியல. ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் ஆல்சோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள், மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள், மேனேஜ்மெண்ட்டில் எந்த காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் அண்ட் ஆல்சோ ரிமைனிங் பீப்புள்ஸும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே வந்து என்ன பண்ணிக்க கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்துட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு நமக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு என்ன பண்ணும் வரும். ஓகே சரி, ஓகே லெட்ஸ் மூவ் டு த டாபிக். என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கும், ஓகே நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இது வந்து யார் கீழே வருது அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ் கீழே வருது, மீன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எவ்ரி இயர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரேங்க் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க, மீன்ஸ் ஒரு காலேஜில் வந்துக்கிட்டு ஸ்பெசிலிட்டி என்ன இருக்குது அண்ட் ஆல்சோ ஹாஸ்டல் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ ஹாஸ்டல் எப்படி இருக்குது அண்டு எவ்ரி திங் ஸ்போர்ட்ஸு அண்டு காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரரு எவ்ரி திங் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டு ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த நெர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அவங்க தான் வந்து நெர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து கூப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் நாட் ஓன்லி மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி, மெனி திங் இஸ் தேர். ஓகே யூ கேன் சி ஹியர் ஃபார்மசி அண்ட் மெடிக்கல், டென்டல், லா, ஆர்கிடெக்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இனோவேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனல், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி, ஓவரால் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி ஃபார்மசிக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இப்போ பிஃபா முடிச்சுட்டு எல்லாரும் வந்துக்கிட்டு எம்பிஏ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். ஓகே ஏன் வந்துக்கிட்டு பிஃபா முடிச்சுட்டு எம்பிஏ போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வரக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மீன்ஸ் பேக்கேஜ் தான் எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேக்கேஜ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாக வேணும், ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட் வந்துட்டு எதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். மேனேஜ்மெண்ட், ஓகே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நைப்பரில் வந்துக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்க. நைப்பரில் பண்ணலாம், மீன்ஸ் நைப்பரில் வந்துட்டு மொத்தம் மூணு இன்ஸ்டியூட் வந்துட்டு இருக்குது, நைப்பர் மொஹாலி, நைப்பர் ஹைதராபாத் அண்ட் ஆல்சோ நைப்பர் அகமதாபாத். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆர்டராக வச்சுக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நைப்பர் மொஹாலி அண்ட் நெக்ஸ்ட் நைப்பர் ஹைதராபாத் அண்ட் மூணாவது வந்துட்டு எது அப்படின்னு சொன்னால் நைப்பர் அகமதாபாத் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் படிச்சுக்கலாம். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய எம்பிஏ வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்மசி ஓரியண்டடாக நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி தான் வந்துட்டு என்ன ஃபார்மா எம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஹைதராபாத்தில் வந்துட்டு நான் இருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எம்பிஏ வந்துட்டு எது ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னால் ஃபார்மசியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கை பற்றி படிக்கக்கூடிய எம்பிஏ அப்படின்னு தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ், ஓகே நீங்கள் வந்துட்டு பேக்கேஜ் தான் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேக்கேஜை பற்றிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன். ஓகே பேக்கேஜ் வந்துட்டு இங்கே எவ்வளோ ஹையஸ்ட்டாக வந்துட்டு இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னால், மீன்ஸ் இந்த வருஷம் மீன்ஸ் 2023 வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன், 27 lakh இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் போகிறாங்க. பட் இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த வருஷம் வந்துட்டு எத்தனை பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 members மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எடுத்திருந்தாங்க 27 lakh. ஓகே இதுதான் வந்துட்டு இங்கே நடக்கக்கூடிய ஒன்று. ஓகே இப்போ வந்துட்டு உங்களுக்கு 27 lakh வந்துட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, படிக்க வந்துடுவீங்க. பட் எல்லாத்துக்குமே அதே 27 lakh கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. அதை பற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே மினிமம் பேக்கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 8 lakh மேலே வந்துட்டு இருக்கும். இஸ் கம்பேர் எம்எஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு பேக்கேஜ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால். ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன், அதாவது இப்போ உங்களுக்கு காசு மீன்ஸ் உங்கள் அப்பா அம்மா வந்துக்கிட்டு வெல் டெவலப்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே யூ கேன் சூஸ் மேனேஜ்மெண்ட். இப்போது இல்லை பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ண அளவுக்கு வந்துக்கிட்டு எங்ககிட்ட அந்த அளவுக்கு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால், தென் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்
தே வில் சூஸ் ஒன்லி எம்எஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜிபெட் ஸ்காலர்ஷிப் வில் கம். எம்பிஏல வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் வராது. ஸோ இதுதான் வந்துட்டு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் இன் மேனேஜ்மெண்ட். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் தி ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ மேனேஜ் பற்றி நான் வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இங்கே நம்ம அதை பற்றி நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலை. இங்கே வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்துக்கிட்டு இந்தியாவில் டாப் காலேஜஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்ல போகிறேன். ஓகே, இங்கே மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணீங்க, கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மீன்ஸ் லிஸ்ட்டு வந்துட்டு வரும். ஓகே, இந்தியா ரேங்கிங்ஸ் 2023 மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ கேன் சி ஃபஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அகமதாபாத் அண்ட் ஸ்டேட் வந்துட்டு குஜராத் அண்ட் டோட்டல் ஸ்கோர் 83.20, த ரேங்க் இஸ் ஃபஸ்ட் ஒன். ஓகே, இப்போ இந்த ரேங்க் வந்து ஆல்ரெடி எப்படி வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த காலேஜுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப டஃப், மீன்ஸ் நைப்பர் அப்படின்னு சொல்லிருக்கோங்க. இப்போ ஜிபெட் கிளியர் பண்ணணும் அண்ட் ஆல்சோ நைப்பர் வந்து கிளியர் பண்ணணும். நைப்பர் கிளியர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதில் வந்து ரேங்க் வந்து எடுக்கணும், ரேங்க் எடுத்து அப்போ வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் நீங்கள் போய் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன்ஸ் கேட் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேட் அப்படின்னு சொன்னால் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு எப்போ வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நவம்பர் மாதத்தை வந்துக்கிட்டு கண்டக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மீன்ஸ் ஏப்ரல், இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பர் அண்ட் டூ செப்டம்பரில் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு விடுவாங்க அண்ட் நவம்பரில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு ரிட்டன் எபிலிட்டி மீன்ஸ் ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட் தான் வந்துட்டு அது அண்ட் ஆல்சோ பர்சனல் இன்டர்வியூ அண்ட் குரூப் டிஸ்கஷன் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பண்ணி முடிச்சு அவங்க வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மொத்த மார்க் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த மொத்த மார்க்கில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காலேஜில் வந்துட்டு சீட்டு வந்துட்டு அவை சீட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் கிடைக்கும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அகமதாபாத் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது இது வந்து சிம்பிளாக வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஐஐஎம் அப்படின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஓகே இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அண்டு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும் நம்ம எம்பிஏ போகிறதா இல்லை எம்எஸ் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஐஐஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் தனியாகவே இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு யாருக்குரியது அப்படின்னு சொன்னால் 2024-2025 ப்ரோக்ராம். அதாவது இங்கே எப்படி வெரி சிம்பிளாக நான் வந்துட்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ எம்எஸ்ல வந்துட்டு கேட்டகரிஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் லைக் ஃபார்மகாலஜி அண்ட் அனலைசிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி அண்ட் பிடிபிசி, இந்த மாதிரி நிறைய சப் டிவிஷன்ஸ் இஸ் ஆர் தேர். ஸோ இங்கே அதே மாதிரி தான் வந்து நிறையா டிவிஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதே ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஹச்ஆர் அண்ட் 1 இயர் ப்ரோக்ராம் இருக்குது, 2 இயர் ப்ரோக்ராம் இருக்குது, 5 இயர் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு என்ன பண்ணீங்க சூஸ் பண்ணீங்க. நீங்கள் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு 2 இயர் கோர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே ஃபீஸ் த ப்ரோக்ராம் fees for the 2024-2025 BGPX batch is 33 lakhs for candidates. 33 lakhs வந்துட்டு மொத்தமாக என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு அதாவது பிஜிபிஎக்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நீ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொன்னால் 33 lakhs வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு மொத்தமாக கட்டணும் தேவையில்ல, மொத்தமாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் ஃபீஸ் வந்துக்கிட்டு அதாவது மேரீடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அண்டு சிங்கிள் அக்காமடேஷனாக இருந்தால் அவங்களுக்கு. ஓகே, 2 lakh ஃபஸ்ட்டு அண்ட் ஆல்சோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 lakh அண்ட் தேர்ட் கமிட்மெண்ட் ஃபீஸ் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ்டு ப்ரோக்ராம் அண்டு காஸ்ட் அண்ட் டெபாசிட். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வெளியே போகக்கூடாதுல. ஸோ அதனால் வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படி 35,000 ஃபார் சிங்கிள் அண்ட் மேரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 70,000. அது ஒன் ஆஃப் த பேமெண்ட் மோட்.
அண்ட் அனதர் ஒன் மெத்த மோடு இருக்கு. அந்த மோடை வந்து என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கமிட்மெண்ட் ஃபீஸ் இஸ் நாட் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. எந்ததை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்ப அப்படின்னா கடைசி முடிய போகும்போது வந்துட்டு இந்த 35,000 அண்ட் ஹியர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, சேம் லைக் தி நைபர் ஆல்சோ, இங்க வந்துட்டு அதே மாதிரி தான் மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து முடிவுக்கு போகும்போது ஒரு 25,000 கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, ரீஃபண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து என்னது, ஃபீஸ் டீட்டெயில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் இது அகமதாபாத். அதாவது அந்த அகமதாபாத் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பெங்களூர் அண்ட் கோழிக்கோடு அண்ட் தென் யூ கேன் சர்ச் ஆன் கூகுள், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் செகண்ட் இடம் வந்துட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா பெங்களூர், அண்ட் தேர்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் கோழிக்கோடு, அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தா, அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி, அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லக்னோ. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 1, 2, 3, 4, 5, 6 இடத்துலையும் வந்துக்கிட்டு எந்த காலேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐஐஎம் தான் வந்துட்டு என்ன பண்ணியது வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இதில் வந்து ஐஐடி வந்துக்கிட்டு ஒரு டெல்லி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அதுக்கு அந்த இதுக்குள்ள வந்துட்டு இடையில வந்திருக்கும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மும்பை, அண்ட் ஐஐஎம் இண்டோர், அண்டு எக்ஸ்எல்ஆர்ஐ சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாகிர்கந்தில் இருக்குது, அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மும்பை, சாரி பம்பாய், அண்ட் ஆல்சோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ராஜ்பூர், அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹரியானா மீன்ஸ் ரோட்டாக், அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுங்க, லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற எதுவும் வந்துட்டு டீடெயில்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கலாம். அண்டு இங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் நான் வந்துட்டு 33 lakh அப்படின்னு சொன்னோடனே எல்லா காலேஜ்லையும் அதே மாதிரி தான் இருக்குமாண்டா, கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு எந்த காலேஜ்னு சூஸ் பண்ணுங்க. மே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி, திருச்சியில் வந்துட்டு ஒரு காலேஜ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், அண்ட் ஆல்சோ சென்னையிலேயே வந்துட்டு இருக்கு, மீன்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். அண்ட் வேற நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்டா, இங்கே ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் கோயம்புத்தூர் அமிர்த விஸ்வா வித்யாபீடம், இந்த நான் வந்து எல்லா வீடியோவும் போடும்போது இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் வந்துட்டு வந்துடுது. ஓகே, ஐ திங்க் தி யூனிவர்சிட்டி வந்துட்டு பெஸ்ட் இன் அவர் தமிழ்நாடு. நம்ம வந்துட்டு அமிர்த விஸ்வ வித்யாபீடம் வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் ஃபார்மசி போடும்போது வந்துச்சு, யூனிவர்சிட்டியும் போடும்போது வருது, மேனேஜ்மெண்ட்டும் போடும்போது, ஓவராலாக மொத்ததுலேயுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எனக்கு சென்னை இருக்கிற ஒரு காலேஜ் இருக்குது, கிரீட் லீக் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது வந்துட்டு நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் அனதர் ஒன் காலேஜ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அங்கேயே வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ஐ எம் நாட் டெல்லிங், ஓகே, தட் நெர்ஃப் மெம்பர்ஸ் ஆர் டெல்லிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் எல்லாம் லிஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க பார்த்துக்கோங்க. ஐ எக்ஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் தமிழ்நாடு சென்னை அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்சோ ஐ they are telling. okay, I don't know about that details, full details. And also இது வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் தமிழ்நாடு, சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சவிதாலே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்கு இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹியர் ஒன்மோர் தமிழ்நாடு, பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதுவும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கு, 86th ரேங்க்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க வந்திருக்கு. ஓகே, அண்ட் BSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் வந்துக்கிட்டு MBAக்கில் வந்து வந்திருக்கு 89th. அண்ட் ஆல்சோ வேற தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ், அதுவும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்திருக்கு. இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்டு இதான் வந்துட்டு என்ன பண்ணி லிஸ்ட். ஓகே, தமிழ்நாட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்டு எனக்கு டாப் காலேஜ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சூஸ் த ஃபஸ்ட் 10 காலேஜஸ் ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து யாருக்காண்டி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க வந்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் காலேஜ் ரேங்க் லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்களுக்காண்டியும் இல்லை, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி கனெக்ஷன் அபவுட் அவர் MBA கைஸ் மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இங்கே MBA படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.